வணக்கம் நேயர்களே, பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பட்டய கணக்காளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம். சார், ஸ்பாட்லைட் வித் சுப்ரா நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் சார். நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம் சேத்ராமன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது, களங்கள் மாறப்போகிறது. நிச்சயமா சார். சார், ரெண்டு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசலாம் சார். முதலாவது வந்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் பேசியது, அதாவது திரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு காந்தியை விட இந்திய விடுதலைக்காக வித்திட்டவர் சுபாஷ் சந்திர போஸ் என்கிற ரீதியில் அவரோட பேச்சு அமைந்திருந்தது. இது பெரும் வரவேற்பை ஒரு சில இடங்களில் பெற்றது. மற்றவர்கள் வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க. உங்களுடைய பார்வை சார்? ஒரு சின்ன மாற்று கருத்து, அவர் காந்தியை விடன்னு சொல்லலை அவரு. ஓகே, அதாவது மக்கள் அப்படி புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில மக்கள் வந்து நான் இப்படி தான் புரிஞ்சுப்பேன் அப்படின்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது ஆர் என் ரவி ஐயா அவர்கள் என்ன பேசினாலும் வந்து அதற்கு வந்து ஒரு குதர்க்கமாக எதிர்கருத்து பேசணுன்றது மக்கள் இருக்கிறாங்க சில பேர். அதனால் அவர்களுக்கு அப்படி தான் அது புரியும். அதே ஆர் என் ரவி ஐயா அவர்கள் நிறைய காந்தி ஜெயந்தி விழாக்கள்லாம் வந்து அவர் இது ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காந்தி அவர்கள் தான் நம்ம நாட்டோட இந்த மாடர்ன் இந்தியாவை கட்டமைப்பதற்கு மிக உறுதுணையாக இருந்திருக்கிறார். பஞ்சாயத்து கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்துக்கெல்லாம் அவரோட வந்து அனைத்து மக்களோட நாடி துடிப்பை அறிந்தவராக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 2022 உள்ள அந்த காந்தி ஜெயந்தி விழாவில் அவர் வந்து ப்ரெஸ் நோட் கொடுத்துருக்கிறார். 2023 என்ன சொல்லியிருக்கார், காந்தி ஜெயந்தி விழாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் வந்து ஒரு 40 சுதந்திர போராட்ட வீரர்களை நம்ம அங்கீகரிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள், அறியப்படாத சுதந்திர போராட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து அங்கீகரிக்கவே இல்லை, அதெல்லாம் பண்ணணும், நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்கன்றாங்க. ஸோ அப்போல்லாம் நம்ம இந்த தமிழக மக்கள் எங்கே போயிட்டாங்க, தமிழக மக்கள் நான் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி அவர் எதிர்கருத்து வைக்கிறவங்கள அப்போ நீங்கள் சொல்ல வாழ்த்துறை சொல்லணும் இல்லையா, அடடா எப்படி அவர் வந்து ரவி ஐயா அவர்கள் வந்து இது மாதிரி சொல்றாரு, இது நல்ல கருத்தாச்சு, வரவேற்கத்தக்க வேண்டிய கருத்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதெல்லாம் நம்ம சொல்லலை. இவர்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தை வச்சு அவங்க எதிர்க்கணும். அதாவது இப்போ வந்து நாளைக்கு நடக்க போற தேநீர் விந்தை வந்து நிராகரிக்கணும், ஓகே, பாய்காட் பண்ணணும். அதற்கு ஒரு காரணம், அதாவது இப்போ போன வருஷம் இதே மாதிரி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளுநர் வந்து நீட் விவகாரத்தில் வந்து எங்களுக்கு வந்து இது கொடுக்கல, பில்லா பாஸ் பண்ணலை, அதனால் நாங்கள் வந்து தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோன்றாங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நிறைய பில்ஸ் கொடுத்தோம், பாஸ் பண்ணலை, அதனால் புறக்கணிக்கிறோன்றாங்க. ஏதாவது ஒரு காரணங்களை வைத்துக்கொண்டு அவர் வந்து ஆர் என் ரவி ஐயாவர்களோட வந்து பேசுவதற்கு வந்து அவர்கள் தயங்குகிறார்கள். ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் கேட்குற கேள்விகளுக்கு இவள்கிட்ட விடை இல்லை என்பதுதான் அர்த்தமாகிறது. ஸோ அதுதான் வந்து ஒரு நேரேட்டிவாக செட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க தவிர, மற்றபடி இதில் வந்து வேற, ஏன்னா அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா என்ன பேசுறாருன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போதே தமிழகத்தை சார்ந்த பாரதியார் அவர்கள், வஉசி, அப்புறம் வேலு நாச்சியார் அவர்கள், அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அடி கோடிட்டு காட்டுறாரு. இப்போ நம்ம அதெல்லாம் வந்து ரெகனைஸே பண்ணலை, அவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னா ரெகனைஸ் பண்ணலை. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அதாவது காந்தியடிகள் எடுத்துக்கொண்டு வந்த இயக்கங்கள் வந்து அது அதோட ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு காலம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து சுதேசி இயக்கமாக இருக்கட்டும், வில்லையான வெளியார் இயக்கமாக இருக்கட்டும், இரண்டாவது ஒத்துழையாமை இயக்கமாக இருக்கட்டும், உப்பு சத்தியாகிரகமாக இருக்கட்டும், அதாவது ஒரு காலங்கள் இருக்கிறது. முதல் சுதந்திர போர் வந்து சிப்பாய் கழகம் ஆரம்பிச்சது. ஸோ சிப்பாய் கழகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரெண்டாவது சுதந்திர போர் வந்தது. ஆனால் சிப்பாய் கழகம் வந்து தவறுன்னு சொல்ல முடியுமா, இல்லை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டோமா? அதற்கு வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதை வந்து மட்டம் தட்டுவதாக அர்த்தம் எடுத்துக்கூடாது. அந்த காலம் முடிஞ்சு விட்டது. அதற்கப்புறமா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காந்தியடிகள் கொண்டு வந்த ஈவெண்ட் வந்து ஃபிசல் அவுட் ஆகிடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஏ வந்து அப்போ வந்து காலத்தின் கட்டாயமாக ஆனதுனால, ஏன்னா அவர் வந்து படைகளை திரட்டி தமிழகத்தில் உள்ள வீராங்கனைகளை வந்து அந்த ஐஎன்ஏ போர்படையில் சேர்த்திருக்கிறார் அவர். இதெல்லாம் கிரெடிட் கொடுக்கணும்ல, அவர் சொல்கிறாரு இதெல்லாம் தமிழகத்திலேருந்து வீராங்கனைகள் போயிருக்கிறாங்க. நீங்க நீதான் சொல்றீங்க வந்து நாங்க வந்து சமூக நீதி பேசுறோம், ஆண் பெண் வந்து சமம் அப்படின்றீங்க. அந்த காலத்துல அவர் பண்ணிட்டாரு, அதை அவர் எடுத்து சொல்றாரு. தமிழகத்தில் உள்ள வீராங்கனைகள் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்க படைகளை சேர்த்து, அப்பதான் லக்ஷ்மி அம்மையான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து ஒரு தளபதியா இருக்கிறாங்க, கேப்டன் லக்ஷ்மி தளபதியா இருக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு, அது ஒரு பாசிட்டிவா எடுக்கணும் கிடையாது. நாங்க வந்து அவர் காந்தியோட அந்த இயக்கம் வந்து முடிவடைந்து விட்டதுன்னு சொல்றாரு. அப்போ காந்தியை நீங்க வந்து மட்டம் தட்டிட்டீங்க அப்படின்னு வராங்க, பொங்கி வராங்க. ஓகே, இது வந்து இவர்களோட போக்கு இப்படித்தான். ஏன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற ஆளுமானி, அங்கே பக்கத்தில் இருக்கிற கவர்னர் ஆரிஃப் கான், அவர் ஏதாவது பண்ணினாலும் அவருக்கும் வந்து ஒரு எதிர்கருத்தை பேசுகிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன்,
அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஆளுநர் என்பவர் வந்து ரப்பர் ஸ்டாம்பாக மட்டுமே இருக்க வேண்டும் இல்லைங்களா. அப்படி கிடையாது, அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கு வந்து நாங்கள் வந்து அவரோட டிஸ்கிரிஷன் இருக்குது அவருக்கு. யூ கேன் அப்ளை இஸ் டிஸ்கிரிஷன் அண்டு அப்ளை இஸ் வில் அப்படின்றாங்க. அது வந்து உங்களுக்கு முரணாக இருந்தது அப்படின்னா அது வந்து உடனே எதிர்கருத்தாயிடுறது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, மேலே வந்து இது பண்ணுறாரு அவர், அவர் என்ன பில்ஸ் நீங்கள் கொடுத்தாலையும் அதை மேலே வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ப்ரெசிடென்ட் அப்ரூவ் பண்ண போகிறாங்க. எனக்கு மாற்றுக்கருத்தே இருக்கக்கூடாதுன்றது கிடையாது இல்லைங்களா. நம்ம ஆளுலாம் என்ன சொல்கிறோம், பகுத்தறிவு பிறந்த மண்ணுன்னு சொல்கிறோம். பகுத்தறிவுனா வில் நாட் அப்ளை அவர் மைண்ட் இல்லையா. அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு எனக்கு கருத்து முரண்பாடு வருகிறது, கருத்து முரண்பாடு இருக்குது அப்படி சொல்கிறதே வந்து தவறு சொல்லக்கூடாது அப்படின்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும். அங்கே தான் சிக்கல்கள் வருகிறது. அதனால் வந்து நேற்று அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து அவர் வந்து யார் யாருக்கு என்னென்ன நாளில் உரிய மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கிறார். காந்தி ஐயாவிலே மிக உயர்வாக தான் கருதுறாங்க, யாருமே வந்து சொல்றது இல்லை. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா காந்தியடிகளை பற்றிய அறிவை தவிர அறிவு வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா நம்ம பாட புத்தகங்கள்ல அவர் வச்சுதான் நிறைய வந்து சப்ஜெக்ட்ஸே இருந்திருக்கும். நேதாஜியை பற்றிய அறிவு வந்து நம்ம கம்மியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால வந்து அதை புறந்தள்ளி விட்டு பண்ண முடியாது நம்ம. ஸோ நேதாஜி காண்டாடி பண்ண சொல்லலாம், நம்ம அது மிகப்பெரிய தவறு அப்படி சொல்லல. நமக்கு என்ன சொல்றோம், அந்த பாடத்திட்டங்கள்ல யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து காந்தியடிகளை வந்து மிக குறைவாக எடைப்படுகிறேன் கிடையாது. காந்தியடிகள் வந்து ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்ததுனால உண்மையை பேச போகிறேன்னு சொன்னார் இல்லைங்களா. சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு அங்கே வந்து அந்த அடிபட்டு கீழே ரயிலேருந்து கீழே வந்ததுனால அவங்களோட அங்கே உள்ள உரிமைகளாக போராடினார். அப்புறம் இங்கே வந்து உரிமைகளுக்கு போராடுறாரு. இது மாதிரி நமக்கு நிறைய தெரியுது, பட் நேதாஜியை பற்றி அவ்வளோ தெரியல எனக்கு. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட கரிக்குலம்லாம் அது மாதிரி இல்லை. ஸோ அதை ஒருத்தர் எடுத்து சொல்லும் போது நம்ம வந்து நமக்கு எது வந்து சேஃப்கார்டா இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு மத்ததை வந்து தவறா பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றத்தை சாட்டுறோம். நிச்சயமா சார், ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி காந்தியை பத்தி நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், ஆனா நேதாஜி அவர்களை வந்து அந்த அளவுக்கு படிச்சிருக்கோமானா இல்ல. 10/11 அவரும் ஒரு தலைவர், விடுதலை போராட்டத்துக்காக போராடினவர் அந்த ரீதியில்தான் நம்ம படிச்சிருக்கோமே தவிர அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து பெரிய அளவுல நம்ம ஒரு தனி பாடமாகவோ அவருடைய வரலாற்றை ரொம்ப விரிவாகவோ நம்ம யாருமே படிச்சது இல்லை. ஒரு பொது அளவுல என்ன இருக்குமோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் பகிரப்பட்டிருக்கு. அடுத்து இப்போ கிளமெண்ட் அட்லி வந்து அவர் இந்தியாவுக்கு வந்த போது பேசிய பேச்சு ஒண்ணு நான் படிச்சிருந்தேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதாவது இந்திய விடுதலை போருக்கு யார் காரணம்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன பதில் வந்து நேதாஜிங்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்லி படிச்சேன். அதனால வெள்ளையர்களுக்கு தெரிந்த அளவு கூட நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து அவரை பத்தின விவரங்கள் வந்து தெரியாம இருக்கிறது வந்து ஒரு வருத்தமான விஷயம்தான். நீங்க சொன்ன மாதிரி ஆளுநர் அவர்கள் சரியான விஷயங்களை சொல்லும் போது கூட அவர்களுக்கு என்ன வரி தேவைப்படுதோ அந்த வரியை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு அதுக்கு தவறான பொருளை புரிஞ்சுக்கிட்டு இவங்களாவே பேசுறதுங்கிறது வந்து அடுத்த நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து சார், ராமர் கோவில் சார், அதாவது கடந்த திங்கட்கிழமை அன்று பிராண பிரதிஷ்டை விழா மிக சிறப்பாக பிரதமர் அவர்களால் நடத்தப்பெற்றது. பிரதமர் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட் அவ்வளவுதான், ஆனா வந்து நிறைய கட்சிகள் வந்து அதை புறக்கணிக்கிறதா சொன்னாங்க. நான் கேட்கக்கூடிய விஷயம் வந்து அயோத்தி என்கிற நகரத்தை சுற்றி எத்தகைய பொருளாதார வளர்ச்சியை இந்த நிகழ்வு கொண்டு வரப்போகிறது உங்களுடைய பார்வை சார்? சரி, அதாவது ராம் மந்திர் கோவில், அதாவது பாரதிய ஜனதா அரசாங்கம் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அதற்கு வந்து நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்க மாட்டோம், துணை போக மாட்டோம் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டிட்டாங்க அவங்க. ஓகே, அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, அதாவது ஆன்மீகத்தின் கோவிலாக இருக்கிற பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா மக்கள் வழிபடும் இந்த ராம மந்திராக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஒரே இதுதான் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏன்னா வந்து இதுங்க வந்துட்டதுனால வந்து பாரதிய ஜனதா அரசு கிரெடிட் கிடைச்சிடும், அதனால வந்து அவர்கள் வந்து வாக்கு வங்கி ஜாஸ்தி ஆகிடும். அதை வச்சு யாரும் வாக்கு வங்கி பண்ணலை. மக்களோட நம்பிக்கை 500 வருடங்களாக வந்து உரிமை மீட்பு போராட்டம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதிகாசத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு உரிமை மீட்பு போராட்டம்னா இதுதான். 500 வருஷங்களுக்கு அப்புறமா வந்து இழந்த உரிமையை மீட்டெடுத்துருக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு முன்னாடி சர்ச்சைக்குரிய இடமாக இருந்தது, அதில் வந்து கோவில் இருந்தது, அதை இடித்து விட்டு தான் மசூதி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5-member bench தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த 5-member தீர்ப்பை வந்து தலைமதித்து அதை வந்து அதற்காக வந்து இது பண்ணியிருக்காங்க, கோவிலை கட்டி மக்களுக்காக காணிக்கையாக வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க. ரைட், அது அது அரசியல் மக்கள் அப்படி தான் பண்ணுவாங்க வச்சுக்கோங்க அந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்க. பொருளாதாரத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்கிறதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.2% வந்து அவங்களோட ஸ்டேட் ஜிடிபி உயரப்போகிறது. வெறும் இந்த ராம மந்திரை அந்த கோவில் அயோத்தியா ராமர் கோவிலை வந்து சுற்றி இயங்குகிற பொருளாதாரம் இருக்கு இல்லையா,
எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 300,000 பேர் வந்து டெய்லி அங்கே விசிட் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ அவர்கள் வந்தார்கள் என்றால் எல்லா போக்குவரத்தும் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளைட்டில் போவாங்க, ட்ரெயினில் போவாங்க, பஸ்ஸில் போவாங்க, காரில் பெட்ரோல் போட்டுன்னு போவாங்க. எல்லா வெளி மாநிலத்துலேருந்து அங்கே அங்கே இருக்கிறவங்க மட்டும் வரமாட்டாங்க, வெளி மாநிலத்துலேருந்து போவாங்க. அப்படி போகிறதுக்கு போகும்போது ஒரு பொருளாதார சுழற்சி ஏற்படும் போது, இப்போ தான் நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், ஜிஎஸ்டி வந்ததுனால என்ன நண்பன் கேட்டாங்க பார்த்தீங்களா. அசியூமிங் ஜிஎஸ்டி இல்லை வச்சுக்கோங்க, ராமர் கோயில் கட்டிட்டாங்க, ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி அப்போ இல்லை அப்படின்னா, அங்கே வருகின்ற ஒட்டுமொத்த வரி வருமானமே உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு மட்டும்தான் போகும். வேல்யூ ஆடட் டேக்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட் வேல்யூ ஆடட் டேக்ஸ், மாநில வரி, மாநில விற்பனை வரி அவர்களுக்கு மட்டும்தான் போகும். 12% 14% அவங்களுக்கு டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஹோட்டலில் போய் தங்குறோம் நம்ம, இப்போ நானும் சேர்த்துடாமனா ஹோட்டலில் போய் தங்குறோம் வச்சுக்கோங்க, ஒரு 2000 ரூபா வாடகை கொடுக்குறோம், அதில் 18% வரி, 9% மாநிலத்துக்கு தான் வரும், மீதி 9% இருக்கு பார்த்தீங்களா மத்திய அரசாங்கத்துக்கு போகும். சரிங்களா? ஸோ மத்திய அரசாங்கத்துக்கு போயிட்டு அது வந்து டெவல்யூஷன் மூலமாக திரும்பி நமக்கு வரும், எல்லா மாநிலங்களுக்கும் வரும், மாநிலங்களுக்கும் சரி யூனியன் டெரிட்டரிஸுக்கும் எல்லாருக்கும் திரும்பி வரும். ஒரு எக்ஸாம்பிள் கேட்டோம், 10,000 ரூபாய் ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணுறாரு, ஓகே, நம்ம இல்லைன்னா ஒரு 5 நாள் தங்கியிருக்கோம் வச்சுக்கோம் ஹோட்டலில், 10,000 ரூபாய் வருதுன்னா 1,800 ரூபாய் வந்து ஜிஎஸ்டியாக வசூலிக்கப்படும், 900 ரூபீஸ் வந்து வில் கோ டு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டிக்கு போனதுக்கப்புறம் அது வந்து வரி பகிர்வாக அனைத்து மாநிலங்களுக்கும் திருப்பி பிரித்தளிக்கப்படும். 900 ரூபீஸ் இருக்கா, சரி 10,000 ரூபாய் அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டாரு, ஒரு 10% அவர் ப்ராஃபிட் பண்ணுறாரு அப்படின்னா 1,000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும், அதற்கு வந்து 30% வரி கட்டுவார் வச்சுக்கோங்க. சரிங்களா? 300 ரூபாய், அந்த 300 ரூபாய் எங்கே போகும், மாநில அரசாங்கத்துக்கு வராது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு போகும், அங்கேருந்து 41% திரும்பி வரும் உங்களுக்கு. ஸோ 120 ரூபா உங்களுக்கு திரும்பி வரும். நான் என்ன சொன்னேன், 900 ரூபீஸ் சிஜிஎஸ்டி போச்சா, இங்கே ஒரு 120 ரூபாவா, தோராயமாக 1,000 ரூபாவா, 10,000 ரூபாய் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா 1,000 ரூபாய் வரி வருமானம் மத்திய அரசாங்கத்துக்கு போகிறது. இது வந்து எப்படி சாத்தியமாக இருக்கும்? இதை மாதிரி நீங்கள் வந்து இன்டகிரேட்டடாக எல்லா மாநிலங்களும் ஒரே வரி, ஒரே நாடு, ஒரே சந்தை அப்படின்னு கொண்டு வராமல் இருந்திருந்தால் ஒரு மாநிலம் மட்டுமே வளர்ந்து கொண்டிருக்கும். ஜிஎஸ்டி வந்ததுனால மிக பெரிய அட்வான்டேஜ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3% உங்களோட ஜிடிபி வளரப்போகிறதுன்றாங்க. 3% ஜிடிபி வளரப்போகுதுன்னா இன்றைக்கி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் கோடிகள் இருக்காங்க ஜிடிபி அவங்களோட. ஸோ 3% 60,000 கோடி ரூபாய் வருமானம் உயரப்போகிறது, வருடா வருடம் உயரப்போகிறது. ஸோ எல்லா மாநிலங்களுக்கும் இப்போ வந்து, இப்போ நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து டிக்கெட் புக் பண்ணுறோன்னா சென்னை தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரும், இங்கேருந்து ஃப்ளைட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம் நம்ம, அங்கே ஹோட்டலில் தங்க போகிறோம், அங்கே வருமானம் வரப்போகிறது. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பொருளாதார நடவடிக்கைகள் எடுக்கிறதுனால மக்களுக்கு வந்து அந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஏற்கனவே அவங்க ரெவன்யூ சர்ப்ளஸில் தான் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே ரெவன்யூ சர்ப்ளஸில் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அதாவது மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்ன தெரிஞ்சு 23 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நம்ம 8 கோடி மக்கள் வச்சுருக்கிறோம், 8 கோடி மக்கள் வச்ச நம்ம வந்து 37,000 கோடி ரெவன்யூ டெபிசிட்டில் இருக்கோம். சரிங்களா? எவ்வளோ மக்கள் தொகை கம்மியாக இருக்கோ உங்களுக்கு ரெவன்யூ சர்ப்ளஸ் வரணும் இல்லை. அங்கே 23 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 50,000 கோடி சர்ப்ளஸ் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும், அதே சதவீத கணக்கு போட்டிங்கன்னா 1/3 நம்ம ரெவன்யூ சர்ப்ளஸ் இருக்கணும் இல்லை, அட்லீஸ்ட் 15,000 கோடியாக சர்ப்ளஸ் இருக்கணும் இல்லை. எங்கே போச்சு அந்த வரிகள், எங்கே போச்சு அந்த வருமானம், தவறான கொள்கைகள், ஓகே, எல்லாம் ஃப்ரீபீஸை கொடுத்து, அதாவது சரி இலவசம், அதாவது மக்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவ வேண்டும், அதற்காக என்ன பண்ணணும்னா நேராக மானியத்தை கொடுத்துடக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ஸ்கீம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் யாரோ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு வந்து ஒரு பொருள் சார்ந்த மானியம் கொடுக்கணும். வெறும் இலவசமாக நீங்கள் வந்து 1,000 ரூபாய் கொடுக்க வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, கவர்மெண்ட் எவ்வளவோ வந்து சேல் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் அவங்க எலக்ட்ரிசிட்டிக்காக அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறோம், அதன் மூலமாக அதில் வந்து ஒரு 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், 30% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கும் வருமானம் வரும், அதே மாதிரி மக்களும் பயனடைவார்கள். நீங்கள் 1,000 ரூபாய் கொடுத்ததுனால என்னாச்சு, அது எதற்கு போகுதுன்னே தெரியல இப்போ. ஸோ அந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாமல் ஏதோ ஓட்டு வங்கிக்காக வாக்கு வங்கிக்காக நம்ம வந்து அரசியல் பண்ணுறதுனால தான் இன்னமும் நம்ம அது பின்னாடி இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு தமிழகம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து டெட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கடன் இதில் போயிட்டு பாதாளத்தில் போயிட்டு நம்ம வந்து உள்ள பேசிக்க போகிறோம் அப்படின்றது தான் அது. அதை நோக்கி நம்ம சீக்கிரமாக போயின்னு இருக்கோம். அது வந்து இப்போ உள்ள பொருளாதார மேதைகள் அவங்க 5 மெம்பர் டீம்லாம் வச்சுருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல,
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனா ஏதாவது கொஞ்சம் ஒரு முட்டுக்கட்டை போட்டுன்னு இருந்தாரு, அவரையும் தள்ளி வச்சாச்சு. இப்போ இப்போ இருக்கிற தங்கம் தென்னாடு சேவை ஒன்னே தான் சொல்றாங்க, நான் வந்து சந்தைக்கு போனா ஆத்தா காசு காசு கொடு ஆத்தா வையும் சொல்ற மாதிரியே 29 காசு தான் எனக்கு வருது, ₹1 கொடுத்தா 29 காசு வருது. சார் கணக்கு எங்க சார் அப்படின்னு கேட்டால் கணக்கு கொடுக்க மாட்டாங்க. நிர்மலா சீதாராமன் மேடம், வருடா வருடம் நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்குறோம், ரெவல்யூஷன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கிறது, சென்ட்ரல் டேக்ஸ் மூலமாக எவ்வளோ வந்திருக்கிறது, அதெல்லாம் கணக்கு கொடுக்குறாங்க. அதற்கு நம்ம வந்து எதிர்கருத்து வைக்க மாட்டோம். டேட்டாக்கு டேட்டா தானே எதிர்கருத்து. வெறும் இப்போ உதயநிதி சார் அதான் சொல்கிறேன், 29 காசு தான் எங்களுக்கு வருது, ₹1 கொடுக்குறோம், அதுக்கு எங்கே கணக்கு இருக்கு? நிச்சயமா சார், நீங்க மீடியால பேசும்போதே நான் பார்த்தேன், உங்க கருத்தையே வைக்க விடாம எதிர் கருத்தை தான் வச்சுட்டே இருக்காங்க. அதாவது பேசுற விடுறது இல்லை, அதையும் நான் பார்த்தேன். அப்பதானே நீங்க பேசிட்டீங்கன்னா விஷயம் வந்து மக்களை சென்றடைஞ்சிடும், அப்புறம் மக்கள் திருந்தறதுக்கு வாய்ப்பு வந்துடும் சொல்லிட்டு நினைக்கிறாங்களான்னு தெரியல. பேசவே விடுறது இல்லை. அதாவது ஒரு பக்கம் நம்மளை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு சார்பா என்ன பேசணுமோ நெறியாளரும் சரி திமுக சார்ந்தவர்களும் சரி அதே பேச்சுதான் பேசுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், மக்கள் சரியான விஷயத்தை சரியான ரீதியில் புரிந்து கொள்வார்கள்னு. மீண்டும் ஒரு ஸ்பாட்லைட் வித் சுப்ரா நிகழ்ச்சியில் பங்கேற்போம் சார். இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க சார், மிக்க நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிகுருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், நமஸ்கார். ஜேகே அனானிமஸ் அனானிமஸ் ஜேகே. ஆமாம் சார், பஸ்ல வந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன், நான் கட் பண்ணி சொல்றேன். தேங்க்யூ சார். கடவுள் மாதிரி அவர் உணரத்தான் முடியும். ஆமாம் சார், தேங்க்யூமா. ரைட் ரைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ.